உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை நம்முடைய முந்தைய வகுப்பில் நாம் ரெக்டாங்கிள் டூலை பற்றி கற்றுக்கொண்டோம். முந்தைய வகுப்பை அடிப்படையாக கொண்டு நான் சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். உங்கள் டிராவிங்கில் கலரை ஃபில் செய்வதற்கு கலர் பாக்ஸ் 1 உடன் நாம் எதை பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் கூற முடியுமா? எந்த டிராவிங்கிலும் கலர் சேர்ப்பதற்கு கலர் பாக்ஸ் 1 உடன் நாம் ஃபில் வித் கலரை பயன்படுத்த வேண்டும். கலர் பாக்ஸ் 2ஐ நாம் எந்த டூலுடன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? எந்த டிராவிங்கிலும் கலர் செய்வதற்கு கலர் பாக்ஸ் 2 உடன் ஃபில் வித் டூலை பயன்படுத்த வேண்டும். கலர் பாக்ஸ் 1ற்கும் கலர் பாக்ஸ் 2ற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று இப்போது உங்களால் கூற முடியுமா? அவுட்லைனின் கலரை மாற்றுவதற்கு கலர் பாக்ஸ் 1 பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் உங்கள் டிராவிங்கின் உள்பக்கத்தில் கலரை ஃபில் செய்வதற்கு கலர் பாக்ஸ் 2ஐ பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இப்போது நாம் இன்றைய வகுப்பை தொடங்குவோம். எம்எஸ் பெயிண்ட் கோர்ஸ் என்பது பெயிண்ட் மாடல் 1 மற்றும் பெயிண்ட் மாடல் 2 என்ற இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் படிப்பது பெயிண்ட் மாடல் 1. நீங்கள் படித்து முடித்த அடுத்த வகுப்பில் மாடல் 1ற்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்படும். ஆகவே நாம் மேற்கொண்டு இன்றைய வகுப்புக்கான டாபிக்ஸ்களை கற்றுக்கொள்வோம். இன்றைய வகுப்பில் ரெக்டாங்கிள் டூலின் உதவி கொண்டு பல்வேறு டிராவிங்ஸ்களை நாம் உருவாக்குவோம். அவை முறையே ஃபேஸ், பில்டிங் அண்ட் கார், ராக்கெட். கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை பாருங்கள். இங்கு என்ன காட்டப்பட்டுள்ளது என்பதை கூறுங்கள். ஆகவே இது ஒரு முகத்தின் பிக்சர். இந்த பிக்சரை உருவாக்க நாம் எந்த டூல்ஸ்களை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களால் கூற முடியுமா? இந்த படத்தை ஃபில் ஆப்ஷன் உடன் ரெக்டாங்கிள் டூல், கலர் பாக்ஸ் 1, கலர் பாக்ஸ் 2 ஆகியவற்றை பயன்படுத்தி உருவாக்க முடியும். கொடுக்கப்பட்டுள்ள பிக்சர்களை பாருங்கள். இந்த பிக்சர்களை போல் உங்களால் உருவாக்க முடியுமா முடியாதா என்பதை கூறுங்கள். உங்களால் முடிந்தால் இந்த பிக்சரை டிராவ் செய்யுங்கள். இயலாதென்றால் வீடியோ உதவியினால் இவற்றை எவ்வாறு உருவாக்குவது என்பதை இப்போது கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் ஒரு முகம் எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் முதலில் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷேப் பாக்ஸில் உள்ள ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் செய்யவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து பிறகு ஃபில் ஆப்ஷனுக்கு சென்று அங்கு சாலிட் கலரை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஒரு பெரிய ரெக்டாங்கிளை வரையவும். டாட்ஸ் லைனை போக்குவதற்கு வெளிப்பக்கத்தில் வைத்து கிளிக் செய்யவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2
ஒரே மாதிரியான கலர் செலக்ட் செய்து ஒரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். அதாவது இவை ஒரு கண் ஆகும். மேலும் அதே போன்று சமமாக மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். இவை மற்றொரு கண் ஆகும். பிறகு கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து ஒரு நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். பிறகு ஷேப் பாக்ஸில் உள்ள லைனை செலக்ட் செய்து பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 2 மற்றும் கலர் 1 வெவ்வேறு கலரை செலக்ட் செய்து பிறகு ஒரு இடதுபுறத்தில் கண் புருவத்தை வரையவும். டாட்ஸ் லைனை போக்குவதற்கு வெளிப்பக்கத்தில் கிளிக் செய்யவும். பிறகு அதே போன்று வலது பக்கத்தில் மற்றொரு கண் புருவத்தை வரையவும். எனவே இந்த வீடியோவானது ஒரு முகம் எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை காட்டுகிறது. இந்த பிக்சரை எரேஸ் செய்வது எப்படி என்று உங்களால் கூற முடியுமா? உங்கள் முன் உள்ள பிக்சரை பார்த்து இது எப்படி அழைக்கப்படுகிறது என்று கூற முடியுமா? இது ஒரு ஸ்ட்ரீட் பில்டிங்கின் பிக்சர் ஆகும். இந்த பிக்சரை உங்களால் உருவாக்க முடியுமா? ரெக்டாங்கிள் மற்றும் லைன் டூலை பயன்படுத்தி இந்த பிக்சர் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்களால் முடிந்தால் இந்த பிக்சரை வரையுங்கள். முடியாதென்றால் இந்த வீடியோவை பார்த்து அதன் உதவியால் இந்த பிக்சரை எப்படி உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் ஒரு பில்டிங் மற்றும் கார்களை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஷேப்ஸ் பாக்ஸில் உள்ள ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் செய்யவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து பிறகு ஃபில் ஆப்ஷனை கிளிக் செய்து சாலிட் கலரை செலக்ட் செய்யவும். பிறகு இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் கீ நோக்கி ஒரு பெரிய ரெக்டாங்கிளை வரையவும். டாட்ஸ் லைனை போக்குவதற்கு வெளிப்பக்கத்தில் வைத்து கிளிக் செய்யவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்யவும். கீழிருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து ஒரு சிறிய பில்டிங்கை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து ஒரு நீளமான பில்டிங்கை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து மற்றொரு பில்டிங்கை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து ஒரு நீளமான பில்டிங்கை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 2 மற்றும் கலர் 1 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து வரையப்பட்ட பில்டிங் பக்கத்தில் ஒரு நீளமான பில்டிங்கை வரையவும். ஒரு
ரோடு வரைவதற்கு ஒரு நீளமான ரெக்டாங்கிளை இடதுபுறத்தில் வரையவும். அதற்கு சமமாக மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். நடுவில் காணும் பகுதியானது ஒரு ரோட்டை குறிக்கும். கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்றும் மற்றும் கலர் இரண்டும் ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து முதலில் வரைந்த பில்டிங்கில் ஒரு சிறிய ஜன்னல் ஒன்றை வரையவும், அதாவது ஒரு ரெக்டாங்கிளை வரையவும். அதற்கு சமமாக மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். அதன் கீழ் நோக்கி அதைவிட கொஞ்சம் பெரியதாக ஒரு ரெக்டாங்கிளையும், பின்பு ஒரு நீளமான ஒரு ரெக்டாங்கிளையும், அதற்கு சமமாக மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்று மற்றும் கலர் இரண்டில் ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து இரண்டாவது பில்டிங்கில் ஒரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும், அதாவது ஜன்னல் வரையவும். பிறகு அதற்கு சமமாக இன்னொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். பின்பு மற்றும் ஒரு ரெக்டாங்கிளையும் வரையவும். அதே போன்று வேறொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி நீளமான ஒரு ரெக்டாங்கிளையும் வரையவும். அதே போன்று மற்றும் ஒரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். மேலும் ஒரு ரெக்டாங்கிளை வரையவும். பிறகு மேல் முனையில் மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்று மற்றும் கலர் இரண்டில் ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து மூன்றாவது பில்டிங்கில் ஒரு சிறிய ஜன்னலை வரையவும், அதாவது ஒரு ரெக்டாங்கிளை வரையவும். அதற்கு சமமாக மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். மேலும் ஒரு ரெக்டாங்கிளை அதன் பக்கத்திலே வரையவும். மேலும் மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு இடது பக்கத்தில் ஒரு ரெக்டாங்கிளையும் வலது பக்கத்தில் ஒரு ரெக்டாங்கிளையும் வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்று மற்றும் கலர் இரண்டில் வெவ்வேறு கலரை செலக்ட் செய்து நான்காவது பில்டிங்கில் ஒரு சிறிய ரெக்டாங்கிளையும் மற்றும் அதன் பக்கத்திலேயே அதே போன்று ஒரு ரெக்டாங்கிளையும், பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்று மற்றும் கலர் இரண்டில் ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு ரெக்டாங்கிளையும் அதற்கு சமமாக மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்று மற்றும் கலர் இரண்டில் ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு ரெக்டாங்கிளை வரையவும். அதற்கு சமமாக மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்று மற்றும் கலர் இரண்டில் ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து அதன் கீழே மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். அதற்கு சமமாக மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்று மற்றும் கலர் இரண்டில் ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். பின்பு அதற்கு சமமாக மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்று மற்றும் கலர் இரண்டில்
ஒரே மாதிரியான வேறொரு கலரை செலக்ட் செய்து அதற்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு அதற்கு சமமாக மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து ஒரு நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் கலர் 1 மற்றும் கலர் 2 வெவ்வேறு கலரை செலக்ட் செய்து கடைசியாக வரைந்த பில்டிங்கில் பெரியதாக ஒரு ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு ஷேப்ஸ் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்து கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 செலக்ட் செய்து வரையப்பட்ட ரெக்டாங்கிளில் ஒரு லைனை வரையவும். கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து ரெக்டாங்கிளை செலக்ட் செய்து ஒரு சிறிய ரெக்டாங்கிளை உருவாக்கவும், அதாவது ஒரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து மற்றொரு ரெக்டாங்கிளை உருவாக்கவும். அதேபோன்று அதற்கு சமமாக மற்றும் ஒரு ரெக்டாங்கிளை உருவாக்கவும். அதேபோன்று வேறொரு ரெக்டாங்கிளையும் உருவாக்கவும். பிறகு ஒரு நீளமான ரெக்டாங்கிளையும் உருவாக்கவும். அதேபோன்று மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். அதேபோன்று மற்றும் ஒரு ரெக்டாங்கிளையும் உருவாக்கவும். பின்பு ஒரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். அதேபோன்றும் ஒரு சிறிய ரெக்டாங்கிளையும் 2 வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து 5வது பில்டிங்கின் மேலே ஒரு சிறிய ரெக்டாங்கிளும் மற்றும் ஒரு ரெக்டாங்கிளையும் மற்றும் ஒரு ரெக்டாங்கிளையும் வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து ஒரு பெரிய ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு ஷேப்ஸ் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்து கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 கலரை செலக்ட் செய்து வரையப்பட்ட ரோட்டின் மேல் முனையில் கீழிருந்து மேலாக ஒரு சிறிய லைனையும், பிறகு மேலிருந்து கீழ் நோக்கி மற்றொரு லைனையும், பிறகு அதன் கீழ்பக்கத்தில் இணைக்கவும். அதேபோன்று வலது பக்கத்தில் உள்ள ரோட்டின் முனையில் கீழிருந்து மேல் நோக்கி ஒரு லைனையும், பின்பு கீழிருந்து மேல் நோக்கி மற்றொரு லைனையும், பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி அந்த ரோட்டின் முனையில் இணைக்கவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து பின்பு ஷேப் பாக்ஸில் உள்ள ரெக்டாங்கிளை செலக்ட் செய்து ஃபில் ஆப்ஷனில் உள்ள சாலிட் கலரை செலக்ட் செய்து வரையப்பட்ட ரோட்டின் இடது பக்கத்தில் ஒரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு அதற்கு சமமாக மற்றும் ஒரு ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 வெவ்வேறு கலரை செலக்ட் செய்து ஒரு நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு ஃபில் ஆப்ஷனை கிளிக் செய்து நோ ஃபில் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து மேல் முனையில் மற்றொரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து ஃபில் ஆப்ஷனுக்கு சென்று சாலிட் கலரை செலக்ட் செய்து ஒரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். அதற்கு சமமாக மற்றும் ஒரு ரெக்டாங்கிளை வரையவும்.
பின்பு அதன் இரண்டு முனையும் இணைக்குமாறு ஒரு பெரிய ரெக்டாங்கிளை வரையவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 வெவ்வேறு கலரை செலக்ட் செய்து ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்து கீழிருந்து மேல் நோக்கி ஒரு லைனையும் பின்பு அதற்கு சமமாக மற்றொரு லைனையும் பிறகு அதன் இரண்டு முனையையும் இணைக்கவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 ஒரே மாதிரியான கலரை செலக்ட் செய்து ஷேப் பாக்ஸில் உள்ள ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் செய்து பிறகு ஃபில் ஆப்ஷனுக்கு சென்று சாலிட் கலரை செலக்ட் செய்து ஒரு வரையப்பட்ட காரின் நடுவில் ஒரு சிறிய ரெக்டாங்கிளையும் மற்றும் அதற்கு சமமாக மற்றொரு ரெக்டாங்கிளையும் வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 வெவ்வேறு கலரை செலக்ட் செய்து ஃபில் ஆப்ஷனுக்கு சென்று சாலிட் கலரை செலக்ட் செய்து 5வது பில்டிங்கில் ஒரு சிறிய ரெக்டாங்கிளை வரையவும். நாம் பார்த்த இந்த வீடியோவானது பல்வேறு வகையான பில்டிங்ஸ் மற்றும் கார்ஸ் எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். இப்போது இந்த பிக்சரை நாம் எப்படி எரே செய்ய முடியும் என்று உங்களால் கூற முடியுமா? இந்த படத்தை எரே செய்வதற்கு முதலில் செய்ய வேண்டியது பாயிண்டரை செலக்ட் டூலுக்கு கொண்டு சென்று லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்து செலக்ட் ஆல் ஆப்ஷனை செலக்ட் செய்ய வேண்டும். இப்போது கீபோர்டில் உள்ள டெலீட் பட்டனை ஒரு முறை மட்டும் பிரஸ் செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த பிக்சரை நன்றாக பார்த்து இது என்னவென்று அழைக்கப்படுகிறது என்று கூறுங்கள். இது ஒரு ராக்கெட்டின் பிக்சர். இந்த பிக்சரை நீங்களே உருவாக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? மீண்டும் ஒரு முறை உங்களால் முடிந்தால் இந்த பிக்சரை வரையுங்கள். முடியாதென்றால் இந்த வீடியோவை பார்த்து அதன் உதவியால் இந்த பிக்சரை எப்படி உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஒரு ராக்கெட் எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடின் பாயிண்டரை ஷேப்ஸ் பாக்ஸில் உள்ள ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் செய்யவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 வெவ்வேறு கலராக செலக்ட் செய்யவும். பிறகு ஃபில் ஆப்ஷனுக்கு சென்று சாலிட் கலரை செலக்ட் செய்யவும். பிறகு இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கமாக ஒரு நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 2 வேறொரு கலராக செலக்ட் செய்யவும். பின்பு மேலிருந்து கீ நோக்கி ஒரு நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 2 வேறொரு கலரை செலக்ட் செய்து அதன் பக்கத்திலேயே அதைவிட கொஞ்சம் நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 2 வேறொரு கலரை செலக்ட் செய்து அதன் பக்கத்திலேயே அதைவிட கொஞ்சம் நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 2 வேறொரு கலரை செலக்ட் செய்து வரையப்பட்ட பெரிய ரெக்டாங்கிளின் நடுவிலே ஒரு சிறிய ரெக்டாங்கிள் வரையவும். பின்பு கலர் பாக்ஸில் உள்ள கலர் 1 கலரை செலக்ட் செய்து பிறகு லைன் டூலை செலக்ட் செய்து மேலிருந்து கீ நோக்கி ஒரு நீளமான லைனை வரையவும்.
பின்பு அதன் மேல் பக்கத்தில் இடது பக்கத்திலிருந்து வலதுபுறமாக ஒரு லைனையும், பின்பு அதன் கீழ்ப்பகுதியிலே அதே போன்று மற்றொரு லைனையும், பிறகு அடிப்பகுதியில் மற்றொரு லைனையும், அதே போன்று வேறொரு லைனையும், பிறகு மற்றும் ஒரு லைனையும், பிறகு மற்றும் ஒரு லைனையும், பிறகு மற்றொரு லைனையும், பிறகு மற்றும் ஒரு லைனையும், பிறகு அதே போன்று ஒரு லைனையும், பிறகு கடைசியாக அதே போன்று மற்றொரு லைனையும் வரையவும். பிறகு மேல்முனையிலிருந்து கீழ்நோக்கி வலதுபுறமாக ஒரு நீளமான லைனையும், பின்பு கீழ்முனையிலிருந்து மேல் நோக்கி வலதுபுறமாக மற்றொரு லைனின் முனையையும் இணைக்கவும். பின்பு இடது பக்கத்தில் ஒரு நீளமான லைனையும், பின்பு அதே முனையிலிருந்து வலது பக்கத்தில் கீழ்நோக்கி ஒரு லைனையும், பிறகு மேல் நோக்கி மற்றொரு லைனுடன் இணைக்கவும். இங்கு வரைந்தது போலவே அதே போன்று கீழிருந்து மேல் நோக்கி ஒரு நீளமான லைனையும், பின்பு வலது பக்கத்தை நோக்கி ஒரு லைனையும், பின்பு கீழ் பக்கத்தை நோக்கி மற்றொரு லைனுடன் இணைக்கவும். பின்பு வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கமாக ஒரு நீளமான லைனையும், பிறகு வலதுபுறத்தை நோக்கி அதன் முனையிலிருந்து மற்றொரு லைனையும், பின்பு இடதுபுறத்தை நோக்கி சற்று நீளமான ஒரு லைனையும், பின்பு வலதுபுறத்தை நோக்கி அதற்கு சமமாக மற்றொரு லைனையும், பின்பு அதே முனையிலிருந்து இடதுபுறம் நோக்கி ஒரு சிறிய லைனையும், பின்பு வலதுபுறம் நோக்கி கீழ்ப்பகுதியில் இணைக்கவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து ஃபில் வித் கலர் ஆப்ஷனில் செலக்ட் செய்து வரையப்பட்ட படத்தில் ஃபில் பண்ணவும். பின்பு மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் வேறு ஒரு கலரை செலக்ட் செய்து படத்தில் ஃபில் பண்ணவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் மற்றொரு கலரை செலக்ட் செய்து வரையப்பட்ட ராக்கெட்டின் நடுவில் ஃபில் பண்ணவும். எனவே நாம் பார்க்கும் இந்த வீடியோவானது ஒரு ராக்கெட் எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். இன்றைய வகுப்பை இங்கே நிறுத்துவோம். தயவு செய்து எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கள். பெயிண்ட் ஃபைலை க்ளோஸ் செய்வதில் இன்னும் ஏதாவது சிரமத்தை உணர்ந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைல் எவ்வாறு க்ளோஸ் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை க்ளோஸ் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து சென்று அங்கு நமது மவுஸின் இடது பட்டனை ஒரு முறை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் சேவ், டோன்ட் சேவ், கேன்சல் என்ற ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் நமக்கு ஃபைல் சேவ் செய்ய தேவையில்லை என்பதால் டோன்ட் சேவ் என்ற ஆப்ஷனில் நமது மவுஸின் இடது பட்டனை ஒரு முறை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஃபைல்ஸ் தானாகவே க்ளோஸ் ஆகிவிடும். எனவே இந்த வீடியோ ஒரு ஃபைல்ஸ் எவ்வாறு க்ளோஸ் செய்ய வேண்டும் என்பதை
காட்டுகிறது. அடுத்து உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். ஆகவே இன்றைய வகுப்பில் நீங்கள் அனைவரும் ரெக்டாங்கிள் டூலை கற்றுக்கொண்டு ஒரு ஸ்பேஸை உருவாக்குவது, ஒரு பில்டிங்கின் பிக்சரை உருவாக்குவது, ஒரு ரோட்டை உருவாக்குவது, ஒரு கார் மற்றும் ஒரு லைட் ஆகியவற்றை இந்த டூலின் உதவியால் எப்படி உருவாக்குவது என்று பயிற்சி செய்தீர்கள். மேலும் இறுதியாக ஒரு ராக்கெட் பிக்சரை மிக அற்புதமாக நீங்கள் எல்லோரும் உருவாக்கினீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை